ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம் வந்து சினிமாக்காரனில் பார்க்க போகிறது ஒரு ரோசமான ஆங்கில சினிமா விமர்சனம். ஏன்னா இது இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஜெர்க்காவீங்க. உடனே வந்து சார்பட்டா பரம்பரை மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஹாலிவுட்டோ இல்லை வேர்டு சினிமாவிலேருந்து எடுத்து பேச போகிறாரு. அநேகமாக வந்து முகமது அலியுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கக்கூடிய அழியாக இருக்கும், அல்லைன்னா வந்து சில்வெஸ்டர் ஸ்டாலினுடைய அந்த ராக்கி 8 பார்ட்டில் ஏதாவது ஒன்று பேச போகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஆக்ரோசமான ஒரு ரியல் ஆக்ரோசம்னா என்னங்க, பாக்ஸிங் அந்த ரிங்கில் வந்து சண்டை போடுறது இல்லை, ஆட்டிடியூடு, ஆட்டிடியூடு தான் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞன், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வெர்சட்டைல் ஆக்டரை பற்றி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட். அவர் வந்து இப்போ 91 வயசாச்சு, ஆனால் அந்த மனுஷனுக்கு இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த அளவுக்கு வேகமாக தயாரித்து இயக்கி நடித்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய 78வது வயதில், அதாவது 2008 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்துடைய பெயர் கிராண்ட் டொரினோ. வாங்க அந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் நம்ம ஹீரோ கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோடைய பேர் வந்து வால்ட் கோவால்ஸ்கி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோவால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி மேன், அதுக்கு பிறகு வந்து ஃபோர்டு கம்பெனியில், கார் கம்பெனியில் வந்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பார். ரொம்ப ஒரு தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். விளிம்பு நிலை மீன்ஸ் நான் வயது ரீதியாக வந்து சொன்னேன். குடும்பத்திலையும் வந்து அவருடைய பசங்க அவரை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் ஏன் வந்து இந்த வயசான காலத்தில் வந்து தனியாக இருக்கீங்க, பேசாமல் ஹோமில் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டை கணக்கு பண்ணிவிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் கோவப்பட்டு நீங்களாம் போங்கடா, நான் வந்து தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர். ஏன்னா சமீபத்தில் தான் ஒரு 50 காலம் வாழ்ந்து தன்னுடைய மனைவி டோரதியை வந்து இழந்திருப்பார். அந்த ஒரு சோகம் ப்ளஸ் அவர் மனசில் இனம் புரியாத இன்னொரு சோகமும் இருக்கும். அது என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதனாலேயே என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு ரேசிஸ்டாகவும் இருப்பார். பார்க்குறவங்க எல்லாருமேலேயும் வந்து எரிஞ்சு விழுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அவர் எங்கே இருக்காருன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக்சிகன் மாகாணத்தில் தி டெட்ராய்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இருக்கார். டெட்ராய்டுனாலே உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் வந்து கார் உற்பத்திக்கு பேர் போன ஒரு நகரம். அங்கே இருக்கக்கூடிய ஹைலண்ட் பார்க் அப்படிங்கிற பகுதியில் வந்து அவர் இருக்கார். அது ஒரு காலனி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தன்னுடைய ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காரு. பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கும். மாங் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எத்னிக் குரூப் தான் மாங் கம்யூனிட்டி. அவங்க வந்து தெற்கு சீனாவில் வாழக்கூடியவங்க. லாவோஸ்ட், தாய்லாந்து, மியான்மார் போன்ற பல பகுதியில் இருப்பாங்க. அவங்க வந்து புலம்பெயர்ந்த ஒரு சீனர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க தான் அமெரிக்காவில் வந்து புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியின் நடுவுலேயே வந்து அவர் இருப்பார். ஆனால் அவருக்கு சீனர்களை வந்து பெரிதாக பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி வந்து எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பார். பக்கத்து வீட்டில் தாவ் அப்படிங்கிற ஒரு டீனேஜ் பையன் இருப்பான். அவனுடைய குடும்பத்தினர்லாம் இருப்பாங்க, அம்மா சகோதரிகள்லாம் இருப்பாங்க. அவன் வந்து இவர்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான், ஆனால் இவர் வந்து பிடி கொடுத்து பேசவே மாட்டார். ஏன்னா இவருடைய இயல்பே என்னென்னா ரொம்ப கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அது ஒன்று ஒரு ஆர்மி கெத்து, ஒரு ஆர்மியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவன், ஃபோர்டு கம்பெனியில் ஒரு பெரிய லெவலில் வேலை பார்த்தவன் அப்படிங்கிற ஒரு இதோடையே இருப்பார் வால்ட். அதனாலேயே வந்து யாரோடையும் பேச மாட்டார். அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் வாயில் வந்து இந்த புகையிலையை போட்டு மென்று 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 துப்பிகிட்டே இருப்பார். அங்கே அமெரிக்காவிலலாம் வந்து ஒரு பாக்கெட்லேயே வந்து கிடைக்கும் அந்த துணுக்கு, அதை வந்து போட்டு அப்படியே மென்று மென்று துப்பிகிட்டே இருக்கக்கூடியவர். கோவத்துலேயும் அதை தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அராத்து லாங்குவேஜ் சொல்லுவாங்கள்ல, ஒரே கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். வாழ்க்கை குறித்த ஒரு வெறுமையில், ஒரு உச்சபட்ச கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். வீட்டில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். ஏன்னா அவர் வந்து ஆர்மியில் வேலை பார்த்ததுக்கு அந்த ஒரு நட்சத்திர ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, அதை கெத்தா எடுத்து பார்த்துக்கிட்டு தன்னுடைய ரைஃபிள் பிஸ்டல் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடியவர். பசங்க யாருமே வேண்டாமல் ஒரு நாய் மட்டும் ஒன்று வளர்த்துட்டு அப்படி தனிமையை விரும்பக்கூடிய ஒரு என்ஜாயபிள் ஒரு மனிதர் தான் அவர். இந்த தாவும் என்ன பண்ணுவான்னா, இவற்றை ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் இருக்கும், கிராண்ட் டொரினோ. அதான் அந்த படத்துடைய டைட்டில். கிராண்ட் டொரினோ அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1972 பார்த்திங்கன்னா ஃபோர்டு கம்பெனி தயாரித்த மிக முக்கியமான ஒரு கார். அந்த கார் மேலே வந்து நீங்கள் ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இது பார்த்துருப்பீங்க. அதோடைய அந்த ரெவ்விங் சவுண்டே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மஸ்டாங்கோடைய கார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி மஸ்குலைனாக இருக்கக்கூடிய ஒரு கார். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா உல்லாச பறவைகள்னு ஒரு படம், கமல் நடித்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய கார்கள்லாம் அந்த வகையான ஒரு கார் தான். ரொம்ப அந்த என்ஜினே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஓசை எழுப்பக்கூடிய ஒரு ஒரு கார் அந்த கார். அந்த காரை வந்து வச்சுருப்பார். அது அந்த காலத்தில் வச்சுருக்கிறதே ஒரு பெரிய ஒரு லெகசி. இப்போ வரைக்குமே அது கூட மியூசியம்லாம் இருக்குது, நல்ல ரேட்டுக்கெலாம் அதை விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கார். அந்த காரை வந்து அவர் எடுத்து வெளியிலலாம் ஓட்ட மாட்டார், வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்பார் கராஜில். அதை வந்து எடுத்து திருடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த தாவ் வந்து வருவான்.
வந்தவுடனே அதை வந்து தடுத்துருவார். தடுத்துட்டு பயங்கரமாக அடித்து, என்னடா அடி என்கிட்டே வந்து திருட பார்க்குறியா, அது என்னோடய ரொம்ப ரொம்ப பொக்கிசண்டா இது அப்படிலாம் வந்து சொல்லுவார். ஆனால் அந்த தாவ் வந்து என்னென்னா, அவன் நல்லவன் தான், அந்த டீனேஜ் பையன் சேர்க்க சரியில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஸ்பைடர்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு பெரிய கேங்கு லீடராகவே இருப்பான். கையில் துப்பாக்கிலாம் வச்சுட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு கேங்குடைய தலைவனாக இருப்பான். அவனுக்கு அலுசில்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க. அதை வச்சுட்டு இல்லீகலான சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப இதாகவே வந்து திரிவானுங்க. அவங்க தான் வந்து தாவோட்ட சொல்லி இந்த பெரியவர் வீட்டில் வந்து அந்த கிராண்ட் டொரினோ இருக்குது, எப்படியாவது ஆட்டையை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறானுங்க. அதை வந்து ஒழுங்காக செய்யாமல் வந்து மாட்டிக்கிறான். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இவருக்கு வால்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கத்து வீட்டு மேலே ஒரு சின்ன இது வரும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்ப்பார். பார்த்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக அந்த எச்சியில் துப்பிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தாவோ வந்து ஏனோ தெரியல அவருக்கு கொஞ்சம் அந்த பையன் மேலே ஒரு சின்ன ஒரு அனுதாபம் வரும். வந்து வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, நீ ஏன் வந்து இந்த மாதிரிலாம் திருடுற, உனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்லாம் வந்து சொல்லுவார். இதில் வந்து அவங்க குடும்பத்தினர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. பொதுவாக வந்து இவர் நம்ம மேலே அவ்வளோ பிடிமானமே இல்லாமல் ஒரு மாதிரி எரிச்சலோடையே இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இவர் உதவிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அன்போடு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு உதவியை செஞ்சுருப்பாப்பில். என்னென்னா இந்த ஷூ அப்படிங்கிற தாவோடைய சகோதரி ஒரு நாள் வந்து வெளியில் போயிட்டு இருக்கையில் அவள் பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு இருப்பாள். அந்த நேரம் பார்த்து ஆஃப்ரோ அமெரிக்கன் கேங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேற ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலியல் ரீதியாக ஒரு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து துன்புறுத்துவாங்க. இவர் தன்னுடைய இன்னொரு வண்டியில் ஒரு பழைய வேனில் போயிட்டு இருக்கையில் பார்த்துருவார். பார்த்துட்டு அவங்கள வந்து மிரட்டுவார். மிரட்டுவார்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏய் அடிச்சிருவேன் அப்படின்லாம் இல்லாமல் அவளை விட்டுருங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாக வந்து அவருடைய ஆக்ஷனே அதான் இப்படி வந்து இந்த இதுக்குள்ளே கோட்டுக்குள்ளே வந்து அப்படி கையை விடுவார். உடனே ஏதோ ஒன்று எடுக்க போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படி அதிர்ச்சி ஆவானுங்க. அந்த பொண்ணை விட்டுருவானுங்க. டக்குன்னு வெறுங்கையை எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு ஆளாக வந்து இப்படியே செய்வார். அது அவருடைய மேனரிசம். அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து ஏய் பெருசு வந்து பார்த்தியா எவ்வளோ இதை இல்லை சும்மா வந்துட்டு வெறுங்கையை வச்சுட்டே முளம்போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து அடுத்த ஜெர்க்காகிற நேரத்தில் நிஜமாகவே ஒரு பிஸ்டல் எடுத்து சுட்டுருவேன் ஒழுங்காக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்களுக்கு தெரியும் இல்லை இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் இவர்கிட்டலாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. இதனால் வந்து என்னென்னா அந்த ஷூ அது ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து இவர் மேலே ஒரு தனிமையாக இருக்காரு ஒரு பெரியவர்னு சொல்லிட்டு ஒரு அன்பு இருக்கும். இந்த சூழலில் இப்படி உதவிலாம் வேறு செஞ்சோடனே சகோதரனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, தன்னை வந்து இப்படி ஒரு கேங்கிலேருந்து காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பாசம் வந்து வரும். அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாலாம் வந்து வீட்டு வேலைலாம் வந்து செஞ்சுட்டு போவாங்க. இவர் வீட்டெல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக வச்சுருப்பார், இவர் கோவக்காரர் கோங்குரா தானே, ஸோ வந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் அழகுப்படுத்தி வச்சுட்டு போவாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்துக்கான ஒரு இதாக ஒரு நல்ல நண்பனாகவே வந்து மாறிடுவார். ஆனால் அந்த ஆப்போனன்ட் கேங் இருக்குல்ல அந்த ஸ்பைடர் அந்த திருட சொன்னான்ல கார் அவன் வந்து பயங்கரமாக குலவெறி ஆயிடுவான். தாவை போட்டு அடி வெளுவெளுன்னு வெளுத்துருவான். ஒரு நாள் நீ வந்து ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதோட இவருக்கு ரொம்ப உக்கரமாயிடுவார். போய் அவன் இடத்துக்கே போய் அவன் ஆளை போய் ஒருத்தனை போய் அடித்து என்கிட்ட வச்சுக்காதீங்க, இன்னொரு தரம் அந்த பையன்கிட்ட வந்து ஏதாவது வம்பு பண்ணிங்க அவ்வளோதான் சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிடுவார். அவங்க அப்படி இதாகிடுவானுங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு வெறி ஏறிடுச்சுனே வந்து சொல்லலாம், ஏன்னா அவங்க போதையோடய இருக்கிறவங்களா பதிலுக்கு வந்து இந்த பெருசு வந்து இப்படி வந்து நம்மளை வந்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் என்ன பண்ணுவானுங்க, கார்லேயே கிளம்பி வந்து அப்படியே அந்த தாவோ வீட்டை வந்து சும்மா அப்படியே ரன்னிங்லேயே வந்து சுட்டுட்டு போவாங்க. அவங்கள்ட்ட நிறையா வகை வகையான துப்பாக்கிகள் இருக்கும், ஏன்னா எல்லாமே வந்து இல்லீகலாக வாங்கின ஆம்ஸ் தானே. ஸோ வந்து அதை வந்து சுட்டுட்டு போவாங்க. இவர் வந்து பார்ப்பார், அந்த தாவோக்கு வந்து காயம் வேற பட்டிருக்கும். இன்னொன்று என்ன பண்ணுவானுங்கன்னா சூவை வேற கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணை போய் கடத்திட்டு போய் பாலியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணோன்னே இன்னும் அவர் வந்து ரொம்ப கோபமாயிடுவார். இப்போ என்னென்னா அதான் அவருடைய வயதுக்குன்னு ஒரு முதிர்ச்சி இருக்குங்கள, கோபமாகி அந்த பையன் தாவோ வந்து ரொம்ப அவங்களை வந்து நான் ஏதாவது பண்ணணும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கையில் இவர் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லுவார், நான் சொல்கிறத கேளு, சில விஷயங்கள் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டில் போய் அவனை போய் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் அவரோட வீட்டில் போய் அடைச்சி வச்சுருவார். அடைச்சி வச்சுட்டு இவர் வந்து ஒரு ஒரு யுனிக்கான சில விஷயங்கள் வந்து பண்ணுவார். என்னென்னா போய் லானில் இருக்கிற அந்த புல்லெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துவார், போய் அவருடைய ஹேர் கட் பண்ணிக்குவார், சில விஷயங்கள் அப்படியே பண்ணுவார். பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போவார். இது மாதிரி ஒரு கெத்தாக வந்து கிளம்பி ஆப்போனண்ட் அவங்க அந்த கேங் இருக்கக்கூடிய இடத்துக்கே போவார். போயிட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு ஆக்ஷன் படம். ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து அப்படி போய் அந்த கிளைமேக்ஸில் போய் நிற்கையில் அவனுக்கு எல்லோரும் துப்பாக்கியோடு இருப்பாங்க. இவர் அவங்க வீட்டு லேண்டில் நின்றுட்டு ஃபுல்லாக திட்டுவார், டே நீங்கள் அது பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் வந்து சும்மா விட்டுருக்கேன், நீங்கள் பண்ணதுலாம் வந்து இது இது பண்ணியிருக்கீங்கன்னு ஃபுல் லிஸ்ட்டு வந்து பட்டியல் போட்டு பயங்கரமாக அவங்கள வந்து
திட்டிகிட்டு இருப்பார். என்னடா இது பெருசு வந்து தைரியமாக நம்ம வீட்டு முன்னாடி நின்று திட்டிகிட்டு இருக்கே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன் பாயிண்டில் வச்சு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அவர் எதுவும் ஒரு ஆமோட வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிலையில் இருக்காங்க சுடுறதுக்கு. அவர் ஃபுல்லாக அவங்கள வந்து திட்டிகிட்டு என்ன பண்ணுவார், ஒரு ஸ்டைலாக வந்து ஒரு சிகரெட்டை அப்படி உதட்டில் வச்சுட்டு லைட்டர் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்பார். லைட்டர் ஆனிட்டு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆவானுங்க, என்னடா அது லைட்டர்லாம் கேட்குது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்து உள்ளே அப்படி கையை அப்படி அவருடைய அந்த மேனரிசத்துக்கு கொண்டு போவார். இவங்க அப்படி ரொம்ப இதாகிடுவாங்க. அப்படி அப்படி இம்பாரில்ல அந்த கணத்தில் அவங்க ஒரு துப்பாக்கி தான் எடுக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு சட சட சடதடன்னு அவர் சல்லடையாக சுற்றுவானுங்க. ஆனால் வந்து அவர் வெறுங்கை தான், அவருடைய அந்த இது தான், எதுவுமே அவர் கொண்டு வந்திருக்க மாட்டார். கையில் லைட்டர் வச்சுருப்பார் ஆக்சுவலி, அதோடு அப்படியே அந்த இதில் விழுந்து இறந்து போயிடுவார். ஏற்கனவே வந்து இந்த ஷூட்டை வந்து சொல்லியிருப்பார், உன்னுடைய சகோதரன் அங்கே தான் இருக்கான், பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கான் அப்படிலாம் சொல்லியிருப்பார். எல்லாமே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருப்பார். இதை அந்த குடும்பத்துக்கே வந்து தெரியாது, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ம் இல்லை, எதுவுமே வந்து ஒரு வெப்பன்ஸ் எதுவுமே எடுக்காமல் போய் அவங்க கூட வந்து ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தன்னுடைய உயிரை வந்து பணையம் வச்சு அந்த குடும்பத்தையும் காப்பாற்றி, இப்போ என்னென்னா இவர் அங்கே நின்று அவங்க வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போட்டு அவங்க பண்ண அந்த கிரைம் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னது எல்லாமே வந்து ரெக்கார்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் சாட்சிகளாக மாறிடுவாங்க. அவர் எதுவுமே பண்ணலை, அவர் போய் சண்டை போட போனது வந்து நிராயுதபாணியாக தான் போயிருக்காரு. ஸோ வந்து கேஸும் ஸ்ட்ராங் ஆயிரும். போலீஸ் வந்த பிறகு அவங்க எல்லாத்தையும் அந்த கேங்கை ஃபுல்லாக ரவுண்டப் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவன் பேஸ்மெண்ட்லேருந்து ஓடியார் எல்லாம் அழுதுட்டு ஓடியாருவான் அந்த தாவ், இந்த தாத்தா வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரே நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஓடியாந்து வந்து இப்போ பாப்பா அவர் வந்து இறந்து கிடப்பார். கையில் அந்த லைட்டர் இருக்கும், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலி, அதாவது இவர் அதிகமாக நம்ப மாட்டார், கடவுள் நம்பிக்கைலாம் இவருக்கு இல்லை, ஆனால் பட் வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இவருடைய வாழ்க்கையுடைய மனைவி இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க அவர் ஃபாதர்கிட்ட. அவர் ரொம்ப கொஞ்ச வயசாக இருப்பார் அந்த ஃபாதர், என் கணவரை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர் வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார், கேட்குறாரோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து ஒரு ஃபெனரல் அந்த ப்ரேயருக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார். அந்த இறுதி மரியாதையில் அவர் ஒரு உயில் எழுதி வச்சுருந்துருப்பார், எல்லாமே வெல் பிளானடாக பண்ணியிருக்காரு அவர். அந்த உயிலை வந்து வாசிக்கையில் அவருடைய அந்த வீடு, அவருடைய அந்த சொத்தை வந்து சர்ச் பேரில் வந்து எழுதியிருப்பார். அவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். அடுத்து வந்து அவர் விலை மதிப்பில்லாத அவர் தன்னுடைய அந்த கார் இருக்குல்ல, கிராண்ட் டொரினோங்கிற அந்த 1972 மாடல் காரை வந்து இந்த தாவ் பேரில் வந்து எழுதி வச்சுருப்பார். இது வந்து அவங்க பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கே இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாவ் கண்ணில் அப்படியே கண்ணீர் பல பல பலன்னு ஊற்றும். அதோடு வந்து அந்த காரை வந்து, ஆனால் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருப்பார், அதெல்லாம் அதில் இந்த காரை வந்து மாடிஃபை பண்ணிடக்கூடாது, மாடிஃபை பண்ணாமல் அவன் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனோடு அந்த உயில் எழுதியிருப்பார். அவன் வந்து அந்த பெருமிதத்தோடு நம்ம மேலே இவ்வளோ கோவப்பட்டார், நம்மளை வந்து சீர்திருத்தினார், இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவான். அவன் அந்த பேஸ்மெண்ட்டில் அடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பொக்கிசமாக நினச்ச அந்த சில்வர் ஸ்டாரை வந்து அவனுக்கு கொடுத்துருப்பார். கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்வார், அதுதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, ஏன் அவர் மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயம் செல்லும் போல் அப்படியே அரிச்சிட்டு இருந்தது என்னென்னா, இவர் வந்து கொரியன் வாரில் இருந்து முன்னாடி ஆரம்பத்தில் ஆர்மி மேனாக இருக்கையில் கொரிய போரில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு நிராயுதபாணியாக ஒருவன் சரண்டராக வந்த ஒரு டீனேஜ் பையனை அவர் வந்து சுட்டு கொண்டிருப்பார். அந்த சம்பவம் வந்து அவர் மனசுக்குள்ளேயே போட்டு அரித்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லி தான் அது விலகி அவர் போய் ஃபோர்டு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாரு. ஆனால் அந்த கடைசி வரைக்கும் அது ஒரு ஹாண்டிங்காக அவருடைய வாழ்க்கையில் கனவுகளாக வந்து துரத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஸ்டாரை கொடுக்கையில் சொல்லி அதனால தான் அவன் மேலே அந்த தாவு மேலே அவருக்கு ஒரு கரிசனம், ஒரு பாசம், ஒரு அன்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் இந்த அளவுக்கு அவர் பொக்கிஷமாக நினச்ச அந்த கிராண்ட் டொரினோ காரை நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து அவனே கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். அந்த கண்ணீரோடு அவன் வந்து அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு ஒரு லாங் டிரைவ் போவான். அந்த கார் போகிறதோடு அந்த படம் வந்து முடியும். ஓகே, இந்த எண்டு வந்த பிறகு இந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப அதிசயப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய பேர் வந்து கிராண்ட் டொரினோன்னு ஒரு காரை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம். படத்துடைய போஸ்டர்கள் ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரோட தான் அவர் நிற்பார், அப்படி கன்னோட அப்படி நிற்கிற மாதிரி பேக்ரவுண்டில் அந்த கார் இருக்கும். ஸோ ஒரு காரை வச்சு மிகப்பெரிய ஒரு சேசிங் காட்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான ஒரு எமோஷனலான ஒரு படம். அதாவது ஆரம்பத்தில் ஒரு ரேசிஸ்டாக காமிச்சு அவர் வந்து இன்னொரு மாற்று இனத்தின் மேலே அவருக்கு ஒரு அன்பு பூக்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு யூனிவர்சலான ஒரு ஃபாதர்ஹுட், பிரதர்ஹுட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படம் வந்து போதிக்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு டைரக்ஷன் வந்து இந்த விஷயத்தில் வந்து தெரிய வருது. அவருடைய இயக்கம் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா கிராண்ட் டொரினோங்கிற அந்த படத்தில், அந்த காரை பற்றின படத்தில், அந்த காரை வந்து முழுசாகவே ஒரு ஃப்ரேமில் காமிக்கிறதே கிளைமேக்ஸில் தான் காமிப்பாங்க.
ஸோ அந்த கார் இருக்கும், உள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் முழுசாக அப்படி காமிக்கிறதே கிடையாது. கதை வேற ஒன்று தான் வந்து பேசுது. ஆனால் இதன் மூலமாகவே அந்த கார் வந்து அந்த லாஸ்ட் ஃப்ரேமில் அந்த கார் வந்து போகையில் நம்ம வந்து அந்த காரை முழுமையாக அவன் ஓட்டிகிட்டு போகையில் அந்த கண்ணீரோட ஓட்டிகிட்டு போகையில் நம்ம அந்த கேரக்டராக வந்து மாற முடியுது. ரொம்ப யதார்த்தமான ஒரு கிளைமேக்ஸ், யதார்த்தமான ஒரு ஆக்ஷன் படம் தான் இது தான். அவரை பற்றி சொல்லணும்னா, கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவர் வந்து நடிக்கிறாரு, இயக்குறாரு, தயாரிக்கிறாரு, அதெல்லாம் தாண்டி இனியோ மேரிகோன் மாதிரி ஒரு இசையும் வந்து அவர் நிறையா படங்களில் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. தி எ ஃபிஷ்புல் ஆஃப் டாலர்ஸ் ஆகட்டும், தி குட், தி பேட் அண்ட் தி அக்லி ஆகட்டும், அதே போல் தி மியூல். தி மியூல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா அந்த படம் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு அடுத்த ஒரு 10 வருடங்களில் வந்த படம். அதே போல் அந்த படத்துலேயுமே வந்து என்ன கதைன்னா, இதே மாதிரி குடும்பத்தை வெறுக்கக்கூடிய ஒரு காரை வச்சு கடத்தல் பண்ணக்கூடிய ஒருத்தருடைய படம் தான் அது. 78, 88 பாருங்கள், மனுஷன் வந்து வயசு ஆக ஆக எங்கே ஒரு 90 நெருங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து தயாரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை, இயக்கம்ங்கிறது அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை, இது ரெண்டையும் வந்து இரட்டை குதிரை சவாரி மாதிரி பண்ணி அதில் வந்து தானே வந்து நடித்து அதை ஒரு லீட் கேரக்டராக பண்ணுறது இருக்குல்ல, சப்போர்ட்டிங் கேரக்டராக இல்லாமல் தன்னை முன்னிலைப்படுத்தி கதை எழுதி அதை வந்து நடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த நான் சொன்ன இந்த உடியாளன் வகையராக இருக்காங்களே, கோயன் பிரதர்ஸ், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்திறமை, இந்த நடிச்சிட்டு இருக்கிற ஒரு 50 படங்கள் நடிச்சிருக்காருன்னா அந்த 50 படங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு யுனிக்கான விஷயங்களை பேசக்கூடிய படமாகவே இருக்கும். எல்லாம் மனிதனுடைய அந்த எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாங் கம்யூனிட்டின்னு சொன்னேன்ல, அதில் நடித்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதுமுகங்களாக இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் அந்த மாதிரிலாம் டார்ச்சர்லாம் பண்ணாமல் கதையை சொல்லிவிட்டு, இதுதான் இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அதை பண்ணுங்கள், நான் அதை கேப்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சிங்கிள் ஷாட்டாகவே முதல் இதிலேயே வந்து ஓகேயான காட்சிகள் தான் இருக்கும். அந்த மற்ற டைரக்டர் கோயன் பிரதர்ஸ் மாதிரியான, உடியாளன் மாதிரியான ஆட்களோட, இங்மர் பெர்க்மேன் மாதிரியான ஆட்களோட இவர் பொருந்தி போகிறது அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்த வகையில் நம்ம சமகாலத்தில் இப்போ வாழக்கூடிய மிக முக்கியமான ஒரு இயக்குனர் நடிகர் இவர் தான் அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை விஷயங்களையுமே வந்துட்டு தன் தலைக்குள்ளே தூக்கி போட்டுட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படம் எடுத்துகிட்டு இருப்பார். இப்போ கூட கிரைமேக்கோ அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. அந்த படமும் வந்து நியூ நாயர் வகையான ஒரு படம் தான். அந்த படத்துலையும் வந்து இவர் தான் லீட் ரோல் வந்து பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப 91 வயசில் ஒரு மனிதன் வந்து இப்படி வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம். கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து ரொம்ப, நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆவார். கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரியான ஒரு படங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆரம்ப காலங்களில் அவர் நினச்சாராம். ஆனால் அது கடைசி வரைக்கும் கைகூடாமல் அவர் ஒரு ஃபார்முலாக்களை சிக்கிட்டார். 1986 மாவீரன் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் வந்து பண்ணையில் நான் வேணால் அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி ஒரு இதை ட்ரை பண்ணவா அப்படிலாம் கேட்டாரன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வரலாற்று சம்மந்தமான ஒரு சுதந்திர போராட்டம் அந்த மாதிரிலாம் வந்து போகுமா, ஸோ அந்த மாதிரி நான் ஒரு கௌபாய் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லி தி குட், தி பேட் அண்ட் தி அக்லி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் போல். ஆனால் பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு பிறகு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பேட்டியில் வந்து சொல்லல, நான் வந்து பீட்சா டைமில் அவரை முதன் முறையாக ஆனந்துடனுக்கு பேட்டி எடுக்கையில் அவரே வந்து சொல்லியிருந்தார், கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் ரஜினிகாந்தை காமிக்கணுங்கிற ஒரு கனவுலாம் இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னார். அதை பேட்டையில் பண்ணியிருந்திருக்கலாம், பேட்டை வந்து வேற ஒரு இதை வந்து பேசிருச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆனாலும் இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக ரஜினி வந்து, ஏன்னா இப்போ அவர் சினிமாவில் தான் நான் நடிப்பேன், அரசியல்லாம் விட்டு வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த சூழலில், கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோடைய அந்த ஸ்டைலை அவருடைய இந்த படங்களை நம்மளுடைய தமிழுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணார்னா உண்மையாகவே வேறு லெவல் ஆக்ஷனாக இருக்கும். ஏன்னா வெறும் இந்த கையை வச்சுட்டே அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் வந்து இப்போ வரைக்குமே அதை பார்த்தா எனக்கு வந்து மெய்சில் இருக்கும். அதனால தான் இந்த வாரம் அந்த கிராண்ட் டொரினோ எடுத்து உங்களுக்கு வந்து பேசினேன். யோசித்து பாருங்கள், நம்ம ரஜினி வந்து அதே மாதிரி ஒரு ரோலில் வந்து நடித்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்ஷன் முறைப்பில் தன்னுடைய இந்த ஹேர் ஸ்டைலில் அப்படி முடியை அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணார்னா எவ்வளோ ரகலையாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். வெறும் ஒரு 10 பேர் அடித்து பறக்க விடுறது மட்டும் ஆக்ஷன் இல்லைங்க, ஜஸ்ட் அப்படி 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 இப்படின்னு இப்படி செய்கிறதே கூட மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் தான். ஸோ இந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோடைய கிராண்ட் டொரினோ மிக முக்கியமான படம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதே போல் நீங்கள் பார்க்க நினைக்கக்கூடிய படங்கள் பற்றி நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நிச்சயமாக அதை பற்றி நான் வந்து பேச தயாராக இருக்கேன். மற்றும் ஒரு உன்னதமான ஒரு உலக சினிமாவோட உங்கள்கிட்ட வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். தொடர்ந்து சினிமாக்காரன் நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஆனந்தவிடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக அந்த படங்களுடைய பட்டியலை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.